பொது வாழ்வில் கண்ணியமும் தடைபடாத அவை நடவடிக்கைகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் கல்வியாளருமான நரோத்தம் ரெட்டியின் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நாடாளுமன்றத்தை அமைதியான முறையில் நடத்த உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அப்போதுதான் விவாதங்களின் தரம் உயரும் என்றும், சமீபத்தில் நடைபெற்ற சில சம்பவங்கள் மனதை வருத்துவதாக அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். அவையில் குறுக்கீடு செய்து கூச்சலிட்டு குழப்பம் விளைவிப்பது விவாதத்தையும் ஜனநாயகத்தையும் குழி தோண்டி புதைக்கும் செயலாக மாறிவிடும் என்று கூறிய அவர், இதனால் தேசத்தின் வளர்ச்சி தடைபடுவதோடு இதேபோன்ற நிகழ்வுகள் தொடருமானால் பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் மீது நம்பிக்கை இழப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மறைந்த நரோத்தம் ரெட்டி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நடத்திய பல்வேறு அற்புதமான விவாதங்கள் குறித்து நினைவு கூர்ந்த குடியரசு துணைத் தலைவர், மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யும் விதத்தில் இந்த விவாதங்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.